Alpha Learning Institute. Learn free and earn. Learn stocks, futures, options, currency trading for free only at Alpha Learning Institute. For details, link in description. இந்த பிக் பாஸ் ரொம்ப பாசம் பாசமா இருக்குது அப்படி தோணுது. ஏன்னா அந்த பாசமே பிக் பாஸ் வீட் கொல்லடிக்கிற மாதிரி இருக்கு. அர்ச்சனா சொன்னாங்க ஐ லவ் யூ, இவங்க சொன்னா ஐ லவ் யூ பட் அவுட் சைட். அவுட் சைட், ஆமா. அதுதான் கரெக்டான கேம், ஒரு மெத்தட். இங்க ஐ லவ் யூ சொல்லி கூட இருந்து காதல காதல் இப்படி எல்லாம் பேசி அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். ஏன்னா அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நீங்களா உங்க லைஃப்ல போதா போறீங்க. சிவானி எதுவுமே கான்டென்ட் தள்ள ஷோல, காதல் காதலே ஏன் கேர்ள்ஸ் இப்படி இருக்காங்க தெரியல. சுசித்ரா வந்து அப்புறமா சுசித்ரா ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க, இந்த வெளியில உங்க பத்தி இந்த மாதிரி ரொமான்ஸா பேசுறாங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து இருக்காங்க. தே காட் தி பாயிண்ட் தட் வெளியில இப்படி பேச்சு போயிட்டு இருக்கு, ஸோ நாங்க ஏன் இது ஃபர்தரா இருக்க கூடாது நல்ல ஃபுட்டேஜ்க்காக. கேபி வைஷி ரூட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் அப்புறம் பார்த்தேன் இந்த வீட்டில் அதுதான் வேலைக்கு ஆகுது. அதுவே சின்ன குழந்தை குழந்தை சொல்லிட்டு அவங்களுக்கு டம்ப் பண்ணிடுவாங்க. தொன்று தொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கி நண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போறோம்? எஸ், சுனிதா அவர்கள் கூட தான். வெல்கம் டு மை ஷோ. எப்படி இருக்கீங்க சுனிதா? நல்லா இருக்கிறீங்க? ஏன் சுனிதா? நம்ம எல்லாரோட சுனிதா, நமக்கு மட்டும் ஒரு சுனிதா. ஸோ வந்துட்டு பாக்குறீங்களா, நாட்டு நடப்பெல்லாம் வந்துட்டு தெரியுதா? நாட்டு நடப்புனா வேற எதுவும் இல்ல, நம்ம ஒரு குட்டி மினி ஹவுஸ், அதாவது பிக் பாஸ் ஹவுஸ். அது கண்டினியூஸ் டெய்லி நைட் 9:00 இதுதான். சோ வந்துட்டு பிக் பாஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு கான்டெஸ்டன்ட் யாரு? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆரி. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்காங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. ரியோ இருக்காங்க, நிஷா, கேபி, சோம். எப்படி சொல்றது, சோம் ஒரு இது இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் விஜய் டிவில என்ட்ரி ஆகும் போது அழகிய தமிழ் மகன்ல ஒன் ஆஃப் த எபிசோட்ஸ் நானும் அவங்களுக்கு பார்ட்னரா அப்படியே ஒன் ஆஃப் த டீம் மெம்பர் நான் இருந்தேன். ஸோ அங்கிலிருந்து இப்போ பார்த்த ரொம்ப ப்ரவுட் ஃபீல் பண்றேன் அவங்களுக்காக. அண்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்ள பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம எல்லாம் ஆர்வமா இப்படி பார்த்துட்டு இருப்போம், என்னடா இன்னைக்கு நடக்க போகுது. அதை விட ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரோமோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தீவன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான், ஏதோ ஒன்று வெடிக்க போகுது அப்படின்னு வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதை தாண்டி வந்து லைட்டாக இன்னைக்கு என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் தெரியும், அது எவ்வளவு நாள் தான் அங்க ஹைட் பண்ண முடியும் அந்த விஷயம் ஃபேமிலிக்கு தெரியாது. ஹர்ட் பாயிட்டானோ கோபப்படுறானோ அது நம்மளுக்கு. எனக்கு ரியோக்கு பார்த்தா அப்படி இருக்கும், ஏன்னா நார்மலி அவங்களுக்கு நான் கோபப்பட்டு பார்த்து அவ்வளவு ரேரா தான் பார்ப்பேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்சுவலி பிக் பாஸ்ல பார்க்கணும் கோமும் படுறா இந்த மாதிரி சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 4 இருக்குல்ல, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது நான் இந்த க்வெஸ்சன் கேட்டோன்னா அவங்க டேய் இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னு வந்திருப்பாங்க. எப்படி இருக்கு என்ன சொல்றது, இந்த பிக் பாஸ் ரொம்ப பாசம் பாசமா இருக்குது அப்படி தோணுது. ஏன்னா அந்த பாசமே பிக் பாஸ் வீட் கொல்லடிக்கிற மாதிரி இருக்கு. பிக் பாஸ் வீட்ல நம்ம என்ன பார்க்கணும், என்ன போயிட்டு இருக்கு, இங்க சண்டே போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி நம்ம அது ஹியூமன் நேச்சர். இங்க பிரச்சனை இருக்கோ அங்கேதான் நம்ம ஒரு ஒருன்னா பார்ப்போம். இங்க ஃபுல்லா பாசத்துல கொள்றாங்களே ஒருத்தர் ஒருத்தருக்கு, அது கொஞ்சம் செட் ஆகல. ஆனா இந்த ஒரு கண்டெஸ்டன்ட் பதிலா இவங்க நான் உள்ள போயிருக்கலாமேடா அப்படின்னா நீங்க எந்த கண்டெஸ்டன்ட்? ஏன் நான் அங்க போயிருந்தா மேபி ஜித்தன் ரமேஷ் ப்ரோ இருக்காங்க, அவங்க இல்லாமல் மேபி அது பண்ணிருக்கலாம். சிவானி எதுவுமே கான்டென்ட் தள்ள ஷோல, அந்த காதல் காதலே ஏன் கேர்ள்ஸ் இப்படி இருக்காங்க தெரியல. ஷோக்கு போயிட்டு காதல் காதலா அது நம்ம ஏன் டேலண்ட். அந்த ஷோல நீங்க பாருங்க, ஒரு படம் நீங்க பண்ணீங்கன்னா 1 இயர் ஆகும், 2 இயர்ஸ் ஆகுமா நீங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு, அது ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்கு, அது ஆகுமா ஆகாதது. இது 3 மாசம் கேரண்டீடு உங்களுக்கு ஃபேம் இருக்கு, கேரண்டீடு. எல்லா வீட்லயே 9:00 உங்க மூஞ்சி தான் பார்க்க போறோம். இப்போ ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? ஈவன் லாஸ்ட் சீசனும் நான் அதுதான் ஃபீல் பண்ணேன், கேர்ள்ஸ் திரும்பி இதுக்குள்ளேயே போகிறாங்க. ஏன்
வேற எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன யோசிச்சேன்னா, சிவானி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா, யாரும் பேட் டே அந்த மாதிரி கேர்ள்ஸ் இருப்பாங்களே ஒரு செட், ஏ தப்பா பேசக்கூடாது அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நான் நினைச்சது. அப்படியே அது மாறிடுச்சு. சுசித்ரா வந்து அப்புறமா, சுசித்ரா ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க இந்த வெளியில உங்க பத்தி இந்த மாதிரி ரொமான்ஸா பேசுறாங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து இருக்காங்க. அதுக்கு முன்னாடி லைட்டா அந்த பிரதர் சிஸ்டர் டாஸ்ல மட்டும் தான் க்ளோஸா இருந்தாங்க. பட் ஆஃப்டர் சுசித்ரா என்டர்ட், தே காட் த பாயிண்ட் தட் வெளியில இப்படி பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ நாங்க ஏன் இது ஃபர்தரா இருக்க கூடாது, நல்ல ஃபுட்டேஜ்க்காக அதுக்காக போயிட்டு இருக்கு. ஸோ அதை பண்ணிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆரி ப்ரோக்கும் பாலாக்கும் வந்துட்டு அந்த சர்ச்சை அந்த சண்டெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம் உள்ள இருக்கிறது. டெஃபினட்டா இங்க இருந்து பார்க்கும்போது என்னடா நினைக்குது அப்படின்னு வந்துட்டு ஒரு மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான் இருந்தது. ஆரி ப்ரோக்கும் சப்போர்ட் இருந்தாங்க, ஓகே பாலா பேசுறதும் இந்த இடத்துல எல்லாம் கரெக்டா தானே இப்ப இருந்தது அப்படின்னு ஒரு செட் ஆஃப் மக்களும் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த சண்டைய, இந்த சர்ச்சை, இந்த வளர்ப்பு ஏதோ விஷயம் வந்து அதுதான் எனக்கு பிடிக்கல. ஆரி ஃபீல் பண்ணது கரெக்ட், அது சர்டன் வேர்ட் எல்லாம் இருக்குங்களா, அந்த மாதிரி வளர்ப்பு இருக்கட்டும், அந்த மாதிரி வேர்ட் பண்ணா கண்டிப்பா ஃபீல் பேட் ஃபீல் ஆகும், பிகாஸ் இட் கோஸ் டு ஃபேமிலி அப்படி போயிருது. ஸோ ஆரி இது எகென்ஸ்டா அவர் கோமா பேசுறது எனக்கு கரெக்டா தோணுது. பட் பாலா என்னன்னா பேசுறது கரெக்ட் தான், பட் த வே ஹி கன்வேஸ் அதை ரொம்ப ரூடா பேசுறது, யார் ஹீரோ அதெல்லாம் சொல்றது, அதெல்லாம் ரொம்ப தப்பு ஐ ஃபீல். ஸோ ஐ தட்ஸ் வை ஐ லைக் மோர் ஆஃப் ஆரி. ஆரி ஆல்சோ ஹேஸ் அ ஸ்மால் ப்ராப்ளம் தட் அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இது கிரிட்டிசிசம் எடுக்க தெரியாது. ஏதோ தோத்துட்டாங்கன்னா ரொம்ப வெறுத்துறாங்க, அதுவும் தப்பு தான். பட் இன்ன ஜென்ரல் நீங்கள் ஒரு லைஃப்பில் எப்படி இருக்கணும்னா, ஐ ஃபீல் தட் ஆரி மாதிரி கொஞ்சம் சென்சிபிளாக யோசிச்சுட்டே பேசி அண்ட் யூனோ என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து பேசணும். அதான் பாலாக்கு தெரியல. நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன், ஒரு லிஸ்ட்டு ஒரு நேம் சொல்கிறேன், அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆனஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்ல போகிறீங்க. சரி, ரம்யா பாண்டியன். ஸ்வீட், வெரி ஸ்வீட். சி இட், நீங்கள் ரூட் ஆகும் போதும் எவ்வளோ டீசெண்டாக கைண்டாக சொல்ல முடியும், ஒரு தட்ஸ் அன் ஆர்ட். நீங்கள் சொல்லும் போது யாருக்கும் ஹர்ட் பண்ணக்கூடாது, பட் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா அது ரம்யா தான். ஓகே. ஸோ ஐ ஃபீல் ஷி இஸ் ஸ்மார்ட். ஓகே. பாலா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நைஸ் நைஸ், நல்லா பையன். பட் என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கூட அவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், கைண்ட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அவங்க கைண்ட் இல்லை, வென் ஹீ இஸ் ஈவன் இஃப் ஹீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஹீ ஷுட் ஷோ சம் கைண்ட் ஆஃப் கைண்ட்னஸ் வைல் ஹீ டாக்ஸ். பாலாசி இஸ் எப்படின்னா ஒரு சைட் மைண்ட் போகுது தட் ஹீஸ் அ நைஸ் கை, ட்ரூவா இருக்கிறான்னு ஒரு சைடு எப்படி போவோம், ஒரு சைடு என்னன்னா இவ்வளவு ரூடா நீ இருக்கிறான் எனக்கு அங்கிக்கும் வரும். இதே நீ நல்லபடியே பேசலாமே, வாயில லவ் ஸ்பீக்கர் வச்சுட்டு பொறுக்கிற மாதிரி இருக்கிறான் அவன், எனக்கு அதை பிடிக்கும். சரி, ரியோ. ரியோ செல்லகுட்டி என்ன சொல்றது, அவங்க பத்தி ஹீஸ் பிளேயிங் குட், அவங்க நல்லா தான் விளையாடுறான், அவங்க நல்லா தான் விளையாடுறாங்க. என்னன்னா ஐ வுட் சே நிஷா அக்கா அண்ட் ரியோ அந்த காம்பினேஷன் தான் இந்த வீட்டில் கரெக்டாக அவங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறது அமேலியா ஐ ஃபீல். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு எப்பவுமே என்னன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஒருத்தருக்கு விட மாட்டாங்க. பட் ஐ சீன் போத் ஆஃப் தெம் இது இல்லாமல் பார்த்துருக்கும் போது ரெண்டு பேரும் சத்தியமாக உண்மையில ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. இப்போ என் தங்கச்சி ஷோக்குள்ளே போகிறாங்கன்னா, யாரும் அவங்க பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அவங்க அகேன்ஸ்டாக போகிறாங்க, கண்டிப்பாக நான் சண்டை போடுவேன். ஓகே, அது எனக்கு தப்பு தோண மாட்டேங்குது. ஏன்னா மேபி பிகாஸ் ஐ சீன் தெம் அவுட் சைட். கேபி, கேபி பிகினிங் ஐ தாட் வை ஷி ரூட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய சீனியர் மீன்ஸ் ஏஜ் வைஸ் கூட அவங்க ரொம்ப கொஞ்சம் ரூடாகவே பேசிட்டு இருந்தாங்க. பட் அப்புறம் பார்த்தேன் இந்த வீட்டில் அதுதான் வேலைக்கு ஆகுது, அதுவே சின்ன குழந்தை குழந்தை சொல்லிட்டு அவங்களுக்கு டம்ப் பண்ணிடுவாங்க. கேபிக்கு சனம், சனம் அது அவங்களுக்கு பேர் பட்டு வந்ததுல அவுட் ஆஃப் சிங்க், எதுவும் அவங்களுக்கு என்ன பண்றாங்க அவங்க தெரியல, அந்த மாதிரி தான் இருக்காங்க. லைக் அவுட் ஆஃப் த டாபிக் போய் பேசு, என் ரொம்ப கூடி கூட போய் எங்கிட்ட பேசு, எங்கிட்ட வா, எங்கிட்ட உட்காரு, ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கோம் அங்கேயே போயிட்டு நிக்கணும். ஒரு வேலை எல்லா கான்வர்சேஷன்லயும் அவங்க இருக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு மைட் இப்போ நான் வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ் குள்ள உங்களை வந்துட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால ஒரு 100 நாள் இருக்க முடியுமாங்க? இல்ல, பட் எனக்கு பேஷன்ஸ் நான் லூஸ் பண்ணிடுவேன், அது கன்ஃபார்மா இருக்கு. அதனாலதான் சொல்றேன் ஐ ரெஸ்பெக்ட் ரம்யா. பாலா அண்ட் சிவானி
இவங்க ஒன்றா இருக்கிறது வாட் யூ திங்க் அபவுட் இப்போ வெளியே பேசுறது ஓகே வீட்டுக்குள்ளே வந்துட்டு பேசுறதும் சரி ஓகே ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு டாக்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க என்ன உங்களுக்கு தோணுது இவங்களோட இது கம்ப்ளீட்லி ஷோக் ஆகுதான் ஓகே இது நான் கிளியரா இருக்கிறேன் ஏன்னா பிஃபோர் தட் பிஃபோர் சுசித்ரா கேம் இன்சைட் த ஹவுஸ் அவங்களுக்குள்ளே அப்படியெல்லாம் சீனு கிடையாது மேபி காட் எனக்கு அது தெரிய மாட்டேங்கிறது பட் ஹவு மச் ஐ சீன் அவ்வளோ க்ளோஸ்னஸ் கிடையாது ஆஃப்டர் சுசித்ரா அவங்க வந்து அப்புறமா சொன்னாங்க டெய்லி இப்படியெல்லாம் அவங்க பற்றி டாக்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் ஜாஸ்தி க்ளோஸ் ஆகி கூடவே சுத்துறாங்க ஸோ ஐ ஃபீல் அது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு வெளியில் இது பேச்சு போதுன்னா லெட்ஸ் ஒர்க் அவுட் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம் ஹவு மெனி டேஸ் வீ கேன் சர்வைவ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அதை போயிட்டு இருக்கு வெளியில் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்சி கூட பார்க்க மாட்டாங்க நீங்கள் ரியோ ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க இல்லையா எனக்கே இப்போ ஷாக்கிங்காக இருந்தது ரியோவுக்கு இவ்வளோ கோவம் வருமா அப்படின்னு வந்துட்டு பார்க்கும்போது அவரே சில இடத்துல கோவப்படுறது கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைனா வந்துட்டு இல்லை எனக்கு இந்த இடத்துல எனக்கு இரிட்டேட் ஆகுதுப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா எனக்கு கோவப்படுறதெல்லாம் இரிட்டேட்டட் ஆகலை அவன் இந்த பாசம் மேட்டரில் தான் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது ஏன்னா ரியோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு ஷோக்கு என்ன வேணும் என்ன கான்டென்ட் வேணும் அந்த சமயத்துல அவங்க ரொம்ப போயிட்டு போயிட்டு பாசம் பத்தி பேசுறது அதுக்காக ஒரு சண்டே அவாய்ட் பண்ணது அதெல்லாம் வேண்டாம் நினைக்கிறேன் அங்கேதான் எனக்கு ரியோ மேல கொஞ்சம் கோவம் வரும் எனக்கு கோவப்பட அதுதான் வேணும் நம்மளுக்கு ஷோல அதுதான் வேணும் எல்லாரும் அதுதான் பார்ப்பாங்க உண்மையான கோவம் நான் பார்க்கலையே சொல்றேன்னா வி ஒர்க் நாங்களா பார்க்கும் போது இங்க ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல தான் நான் பார்ப்போம் ஆங்கரிங் பண்ணிட்டு இருப்பாங்க நாங்கள் இங்கே உட்காந்துருப்போம் அப்படி தான் பார்த்துருப்போம் அங்கே கோவப்படுறதுக்கு எதுவும் சுச்சுவேஷனே வராது எல்லாமே ப்ரொஃபஷனலாக போயிட்டு இருக்கோம் இங்கே அவன் இவ்வளோ நாள் அங்கே 50+ days இருந்திருக்காங்கன்னா கோவம் வந்தால் தான் செய்யும் ஸோ கோவம் வரும்போது ஐ ஃபீல் இட்ஸ் கரெக்ட்னா அவங்க அங்கே இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் 1 hour சொல்ல நம்மளுக்கு தெரியாது யார் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அட் டைம்ஸ் ஐ ஹாவ் அ ஃபீல் தட் அவங்க என்ன காட்டுறாங்க யார் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க காட்டுறாங்க பட் அந்த ரியாக்ஷன் எதுக்கு அந்த ஆக்ஷன் என்னது அது காட்ட மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரு சைட் கொஞ்சம் டவுட்டாவே இருக்கும் okay okay like in that 1 hour episode you can't see why the person is reacting like that okay. the reaction மட்டும் தான் காட்றாங்க பட் அதுக்கு கீழே ஏன் அந்த பைல பைய இருக்கு அது மேபி நமக்கு தெரியல அதனாலே நம்ம அவ்வளோ கிளியராவே கிளியர் கட் ஜட்ஜ் பண்ண முடியாது ஒருத்தருக்கு சோ thank you so much சுனிதா அவர்களே thank you so much நிக்கி ஜி ஜி ஆவோஜி 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 இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் வந்துட்டு பண்ண தான் போகிறோம் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ அது தயவு செஞ்சு நல்லபடியாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் 52 lakh பேர் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை மறக்காமல் டிங்குன்னு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் என்னெல்லாம் வீடியோஸ் பண்ணுறோமோ அது நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு மறக்காமல் வந்துடும் Alpha Learning Institute. Learn free and earn. Learn stocks, futures, options, currency trading for free only at Alpha Learning Institute. For details, link in description.